அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம சேனலில் பிச்சு போட்ட கோழி அவர்கள் செய்ய போகிறோம். அதுக்காக கறி கடி வந்திருக்கோம், வாங்க போகிறோம். பொதுவாக நீங்கள் வந்து நாட்டுக்கோழி பார்த்துருப்பீங்க, பிச்சுப்பட்டு கோழி சாப்பிட்ருப்பீங்க. நாம் வந்து பிராயல் கோழியில் செஞ்சுருக்கோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோழியை வேக வைக்க பட்டை மசாலா போடுறோம், கொஞ்சம் வெங்காயம் போடுறோம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போடுறோம். முழு கோழியை வேக வைக்க போகிறோம். இது நேரம்
கடலை எண்ணெய்ப்பா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ நம்ம ஆனியன் போடுறோம். முடிக்கு சொல்ல கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், பிச்சு போட்ட கறி, கோழி கறி, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியா, தனியாத்தூள். இது நம்ம பெப்பர் பண்ண மசாலா. எண்ணெயில் இப்படி கொஞ்சம் வாட்டினாதான் மசாலா இறங்கும். அப்புறம் வேக வச்ச தண்ணியை இப்போ ஊற்ற போகிறோம். நம்ம கோழி வேக வச்ச தண்ணியே ஊற்றுறோம். மூணு அளவு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ எருமையை வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போது தேவையான ஐட்டம் உப்பு போட்டுட்டு சிறு பூ மிளகா எப்படின்னு கொச்சதுக்கப்புறம் பூ மிளகா பார்க்கலாம். அப்படின்னு பூ மிளகா காரம் கரெக்டாக இருக்குதுப்பா. பூ மிளகா பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் கொதிக்க விடும். மிளகுத்தூள் போடுறோம். கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இறக்கும் போது மல்லியை போட்டுட்டு ஒரு கிண்டு கண்ணி ரொம்ப கலர் கலையிறோம். பிச்சு போட்ட கூடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக பதம் வந்துடுச்சு, இறக்க போகிறோம். இறக்க போகிறோம்.
ரசசாதத்துக்கு பிச்சு போட்ட கோழிக்கறி சூப்பர், அருமை. அட்டகாசம் 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 சூப்பர்.